கோவையில் சொத்துவரி உயர்வை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த 200க்கும் மேற்பட்டோர் மனு அளிக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழகத்தில் உள்ள மாநகராட்சி, பேரூராட்சி மற்றும் நகராட்சிகளில் சொத்துவரி உயர்த்துவதற்கான அறிவிப்பை தமிழக அரசு கடந்த ஏப்ரல் மாதம் அறிவித்தது. இதற்கு கடும் எதிர்ப்பு கிளம்பிய சூழலில் சொத்துவரி உயர்வு தொடர்பாக பொதுமக்கள் இம்மாதம் 13ஆம் தேதி வரை கருத்துக்களை தெரிவிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில குழு உறுப்பினர் பத்மநாபன் தலைமையிலான 200க்கும் மேற்பட்டோர் கோவை மாநகராட்சி அலுவலகம் சென்றனர். அங்கு மாநகராட்சி வருவாய்த்துறை உதவி ஆணையர் செந்தில்குமார் ரத்னத்திடம் சொத்துவரி உயர்வை திரும்பப் பெற வலியுறுத்தி மனுக்களை அளித்தனர். இதில் கோவை மாநகராட்சி வார்டு உறுப்பினர்கள் ராமமூர்த்தி, பூபதி, கண்ணகி, சுமதி உட்பட 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். கடந்த 11ஆம் தேதி நடந்த கோயம்புத்தூர் மாமன்ற கூட்டத்தில் வீட்டு வரி உயர்வை 25%, 50%, 100%, அதேபோல் 150% வரைக்கும் பல கட்டங்களாக பல பிரிவுகளுக்கு உயர்த்தலாம் என்று மாநகராட்சியினுடைய அஜெண்டாவிலே குறிப்பிடப்பட்டிருந்தது. அநேகமாக 2 ஆண்டுகளுக்கு மேல் கொரோனா தொற்று, கடுமையான தொழில் நெருக்கடியில் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் உடனடியாக வரி உயர்வு தேவையில்லை என்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கருத்தாக பதிவு செய்தோம். மத்திய அரசாங்கத்தினுடைய வழிகாட்டுதலை, குறிப்பாக மத்திய அரசாங்கத்தில் தலையிடவே கூடாது, இது இந்த உள்ளாட்சி மன்றத்தினுடைய உரிமை, எவ்வளவு தேவை, 10% உயர்த்தலாமா, இந்த ஆண்டு உயர்த்தவே வேண்டாமான்னு முடிவெடுத்தக்கூடியது இந்த உள்ளாட்சி மன்றத்தினுடைய உரிமை. ஆனால் அதை மீறி மத்திய அரசாங்கம் சில கட்டளையிட்டிருக்கிறார்கள். இவ்வளவு சதவீதம் உயர்த்தினால்தான் மத்திய அரசாங்கத்தினுடைய நிதிகளெல்லாம் வழங்க முடியும் என்று ஒரு சர்வாதிகாரத்தனமான அந்த உத்தரவாக இருந்தது. அவற்றையெல்லாம் எதிர்ப்பு கருத்தை மாமன்றத்தில் பதிவு செய்திருந்தோம். பிறகு மாமன்றத்தினுடைய ஆணையாளர் உள்ளிட்டவர் கலந்து ஆலோசித்து இதை அமலாக்க வேண்டும் என்று சொன்னால் பொதுமக்களுடைய கருத்தை பெற வேண்டும் என்ற அடிப்படையில் வருகின்ற 13ஆம் தேதி வரைக்கும் எதிர்ப்பிருப்பின் கருத்தை பதிவு செய்யலாம் என்று தெரிவித்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக இவ்வளவு வரி உயர்வு செய்யக்கூடாது என்ற அடிப்படையில் கருத்தை பதிவு செய்கின்ற மனு கொடுக்கின்ற அந்த சம்பந்தப்பட்ட துணை ஆணையாளரிடம் வழங்க இருக்கிறோம்.